TNPSC போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் 2023 ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஜான்வரி மந்த்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு எக்ஸாம், இப்போ நீங்கள் TNPSC தவிர ரயில்வே, SSC, TNUSRB எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் அதில் வந்து இந்த ஜான்வரி மந்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொதுவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த ஜான்வரி மந்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பத்ம அவார்ட்ஸ், சரிங்களா? பத்ம அவார்ட்ஸ் எப்போவுமே ஜான்வரி மந்த் என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி 26 இந்தியாவோட குடியரசு நாள், இதில் நடக்கிற நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு ஒரு கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இது போக ஜென்ரலாக இருக்கிற மிச்ச டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம படிக்கணும். இன்றைக்கி நம்ம ஜான்வரி மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது தான், நீங்கள் போட்டித் தேர்வுகளில் நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா அதில் நீங்கள் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர், சரிங்களா? செய்தித்தாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி நியூஸ் பேப்பர் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த நியூஸ் பேப்பர் உங்களை படிக்க சொல்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லலை, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து GK 2020 கரண்ட் அஃபேர்ஸு, 19 கரண்ட் அஃபேர்ஸு, ஏன்னா சில TNPSC கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீவியஸ்லாம் கொஷினாக கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேப்பரில் வருது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு ரிலேட் பண்ணி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு தினசரி செய்தித்தாள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நீங்கள் TNPSC படிக்கிறீங்கன்னா TNPSC வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா TNPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட்டு இந்த 2023 பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லா கொஷின் செட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சப்ஜெக்டில் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சயின்ஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா சயின்ஸ் எடுத்து பாருங்கள், சயின்ஸில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம படிச்சிலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கா எக்ஸாமில், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டிய வேலைகள் கிடையாது, 6 மாதமே நமக்கு போதும். நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம ஜெயிச்சிடலாம். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. SSCலேயும் பார்த்தீங்கன்னா MTS, அப்புறம் பார்த்தீங்கன்னா TNUSRBயில் SI வந்து கால்ஃபார் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் TNPSCயில் Group 1 & Group 4 ரெண்டு முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால் இந்த வருஷம் ஜான்வரி மந்த்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபுல் அப்டேட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா இப்போ நீங்கள் Group 4 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா Group 4க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? அப்போ இந்த 2023 ஜான்வரி மந்த்லேருந்து நீங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி GK ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து படித்தா தான் எக்ஸாமில் கேட்குற கொஷின் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் கேட்குற கொஷின் மட்டும் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் எல்லாமே சேர்த்து படிக்கணும். நம்மளுடைய கிளாஸில் என்னால் எவ்வளோ முடியுமோ சில விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கவர் பண்ணி நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜான்வரி மந்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? டேஸில் செலக்ட் பண்ணி ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு மந்த்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1. இந்த ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நான் இப்போ மட்டும் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னும் சில விஷயங்கள் ஜான்வரி 1 டாபிக் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜான்வரி 1 DRDO டே, சரிங்களா? DRDO இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அல்லது இராணுவ ஆராய்ச்சின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு, இப்போ இஸ்ரோ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் DRDO ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க இந்திய நாட்டுக்கு தேவையான ஏவுகணைகள் சில முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா DRDO தான் என்ன பண்ணுவாங்க, மெயினாக மேற்கொள்வாங்க. ஸோ DRDO பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய கண்ட்ரோலில் தான் இது எப்போவுமே இருக்கும். ஜான்வரி 1, 1958 இந்த DRDO என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மேஜர் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் மட்டும்தான், சரிங்களா? ஏவுகணைகள் வந்து உருவாக்குறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, இது ஃபுல்லாமே இந்த DRDO தான் மெயினாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரக்ஸிதான்னு சொல்லி ஒரு பைக் ஆம்புலன்ஸ் கூட இவங்க உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து CRPF வீரர்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த டேஸை வச்சு நான் உங்களுக்கு
ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக்ஸ் நான் எடுக்கிறப்ப நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கடுத்து நம்ம செகண்ட் பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா January 4. January 1 அப்புறம் நான் January 4 வந்திருக்கேன். அப்போ 2, 3லலாம் இல்லையான்னு கேட்டால் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம செலக்டிவாக டேஸ் நம்ம படித்தாலே போதும். ஸோ அடுத்தது January 4 உலக பிரெய்லி தினம் சரிங்களா, வேர்ல்டு பிரெய்லி டே. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள். இவங்களுக்கான ஒரு எழுத்து முறை இருக்குது, அது வந்து பிரெய்லின்னு சொல்லுவாங்க. இதை யார் உருவாக்குனார்னா லூயிஸ் பிரெய்லி. இவருடைய நினைவாக தான் என்ன பண்ணுறாங்க இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, January 4 உலக பிரெய்லி தினம். ஓகே, அடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா January 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ் அல்லது என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க, என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஸ் இந்தியா. ஓகேவா, இந்த டே பார்த்தீங்கன்னா 1915 January 9. ஸோ இந்த இயர் டேவை வச்சு தான் மெயினாக இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த டே வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது 2003 சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா January 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது, அப்போ 2003 சரிங்களா. இந்த டேக்கான முக்கிய காரணமே 1915 January 9 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். அவர் இந்தியாவுக்கு வந்த நாள் தான் January 9. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்கள் இவங்கள வந்து கௌரவப்படுத்துவாங்க சரிங்களா. இதெல்லாம் வச்சு தான் இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த January 9 இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மெயினாக பண்ணுவாங்க மத்திய அரசு, அது என்னென்னா ஒரு சம்மிட் பண்ணுவாங்க. அது என்னென்னா என்ஆர்ஐ சம்மிட், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு. அதாவது வெளிநாடுகளில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இந்தியர்கள் இவங்களெலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க கௌரவப்படுத்துவாங்க. குறிப்பாக உலக நாடுகளில் இந்தியர்கள் மிகப்பெரிய பதவி, ஒரு அதிபரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ அல்லது முக்கியமான சிஇஓ இந்த மாதிரி போஸ்ட்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளுடைய சிஇஓ, அல்ஃபாபெட்டோடைய சிஇஓ சுந்தர் பிச்சை இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நாளில் வந்து கௌரவப்படுத்துவாங்க. இதெல்லாம் வச்சு தான் January 9 இந்த டே வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா January 10 வேர்ல்டு ஹிந்தி டே சரிங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மாநாடு ஃபஸ்ட்டு நடத்தியிருப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா January 10 வந்து ஹிந்தி டே என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்டு சரிங்களா, வேர்ல்டுனாலே மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவை சார்ந்து தான் மெயினாக இருக்கும். இதே இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து September 14. அப்போ September 14 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹிந்தி டே. ஓகே சரி, அடுத்தது January 12 தேசிய இளைஞர் தினம், நேஷ்னல் யூத் டே. சுவாமி விவேகானந்தர் இவரோட பிறந்த நாள் தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் டேவாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேஸை வச்சு நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய சொற்பொழிவு, இவருடைய உரைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாக நம்ம தேடி நம்ம செலக்டிவாக எடுத்து நம்ம படிக்கணும். அதே மாதிரி இவர் பேரில் பார்த்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரன்னிங் ஆகுது. அப்போ இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட தூரம் போகும் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா டிப்ருகர் வரைக்கும் போகும். அப்போ இது வந்து இந்தியாவிலே ரொம்ப நீளமாக லாங்கஸ்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிலோமீட்டருக்கு மேலே இது வந்து பயணம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம படிக்கிறப்பவே இதை சார்ந்து வேறு ஏதாவது இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுத்து மொத்தமாக சேர்த்து படித்தோம்னா எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, அப்போ January 12 முடிஞ்சு இதுக்கடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா January 15 இந்திய இராணுவ தினம், ஆர்மி டே சரிங்களா. அப்போ இந்த டே வந்து ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த ஆர்மியில் மிகப்பெரிய பதவினா சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் சரிங்களா, அதாவது இந்திய இராணுவத்தோட தலைமை தளபதி. ஓகேவா, இந்த பதவியில் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் பதவி ஏற்றிருப்பார். அவருடைய பேர் வந்து கரியப்பா. அப்போ இந்தியாவோட இராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் இவரை வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக என்ன பண்ணுறாங்க இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க January 15. ஏன்னா இந்த டேயில் தான் இவர் பதவியேற்றிருப்பார். யார்னா கரியப்பா சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவருடைய வரலாறுலாம் கொஞ்சம் படித்து வைங்க சரிங்களா. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்படைகளில் இப்போ நம்ம ஆர்மி பார்த்துருக்கோம், இதே போக நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது சரிங்களா. ஏர்ஃபோர்ஸ் டே பார்த்தீங்கன்னா October 8 வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேவி டே பார்த்தீங்கன்னா December 4 வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுடைய எக்ஸாமில் இந்த 3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் டே வந்து நிறைய எக்ஸாமில் குவஸ்டினாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் ஏர்ஃபோர்ஸ் டே நல்லா படிங்க. அதே மாதிரி இன்னொன்று படிக்கிறப்ப இது 8வது டே, இதே என்ன பண்ணுங்கள் சேர்த்து படிங்க. இந்த டேக்கான ஃபங்க்ஷன் எங்கே வச்சு நடத்தியிருக்காங்க, இப்போ ஆர்மி டேனா எங்கே நடந்துச்சு, நேவி டேனா எங்கே நடந்துச்சு, இது நம்ம எல்லாம் பண்ணணும், எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம மெயினாக நம்ம படிக்கணும் சரிங்களா. ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா January
16 தேசிய புத்தொழில் நிறுவனங்கள் தினம், அதாவது நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. இது ரீசெண்டாக ஃபாலோ பண்ணது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, இந்த டே வந்து மத்திய அரசு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் நேஷனல் ஸ்டார்ட் அப் டே, ஏன்னா வந்து ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட டேஸ், எப்போவுமே ஃபுல் டேஸ் நம்ம படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி மத்திய அரசோ மாநில அரசோ, மாநில அரசுனால் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்த்தா போதும், மிச்ச மாநிலங்களில் டேஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது நமக்கு மெயினாக தேவைப்படாது, சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜான்வரி 12 கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டே கூட நம்ம சொல்லலாம், அதாவது அயலக வாழ் தமிழர் நாள்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜான்வரி 12 இந்த அயலக தமிழர் நாள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட டேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா ஜான்வரி 19 தேசிய பேரிடர் மீட்பு படை தினம், அதாவது என்டிஆர்எஃப் ரைசிங் டே அல்லது என்டிஆர்எஃப் டே நம்ம வச்சுக்கலாம். என்டிஆர்எஃப்னா ஃபுல் ஃபார்ம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு படை. இந்த அமைப்பு 2006 பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். ஸோ ஜான்வரி 19, ஸோ இதை வச்சு தான் இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போதுமே இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அமைப்புகள்லாம் பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த என்டிஆர்எஃப் வந்து இந்தியாவில் யாரோட டைரக்ட் கண்ட்ரோல்னா பிரைம் மினிஸ்டர். இது போன லாஸ்ட்டாக 2021 நடந்த குருஃபோனில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவில் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மெயினாக நீங்கள் படிக்கணும். இவ்வளோ டெப்த்தாக படித்தாதான் நம்ம எல்லா கொஷினுமே எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவே டெப்த்து கிடையாது, சரிங்களா? இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இந்த மந்த் முடியட்டும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வரிசை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வருவோம், சரிங்களா? ஓகே, என்டிஆர்எஃப் எங்களுடைய முக்கியமான பணி என்னென்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உருவாகும், அந்த புயலால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நிறைய பகுதிகளில் நீர் வந்து சூழ்ந்துடும், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பேரிடர், வேறு ஏதாவது ஒரு பாதிப்பு, உதாரணத்துக்கு நம்ம பூகம்பம் எடுத்துக்கலாம், சரிங்களா? பூகம்பம் இந்த மாதிரி நிறைய என்னென்ன பாதிப்புகள் வருதோ மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த என்டிஆர்எஃப், சரிங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மக்களுக்கு முதல் ஆளாக வந்து ஸோ உதவி பண்ணுறவங்க இவங்க தான், சரிங்களா? என்டிஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய உதவிகள் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு புயல் வர்றப்ப அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த என்டிஆர்எஃப். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். ஸோ அதனால் இவங்களை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த அமைப்பு உருவானதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2001 நடந்த குஜராத்தில் நடந்த பூச் பூகம்பம், சரிங்களா? இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா மக்களை மீட்கிறதுக்காக உடனே பார்த்தீங்கன்னா ஒரு படை வேணும். இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பை என்ன பண்ணுறாங்க, மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஜான்வரி 19 என்டிஆர்எஃப் டே. அடுத்தது ஜான்வரி 23 பரக்ராம் திவாஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவரோட பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஸோ இந்த ஜான்வரி 23 பரக்ராம் திவாஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வரலாறுல இவரை பற்றி டீட்டெயிலாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸில் இவரை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா இவருடைய இறப்பு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மர்மமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக 2022 டிஎன்பிசி க்வெஸ்சன் இப்போ எடுத்து பாருங்கள், அதில் இவரை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டேஸ் இன்னும் வரல. ஸோ அப்கமிங் வர எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஜான்வரி 23 பரக்ராம் திவாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜான்வரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. ஸோ பெண் குழந்தைகளை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக இந்த டே என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கடுத்தது ஜான்வரி 25 தேசிய வாக்காளர் தினம், நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. இந்தியாவில் தேர்தல் ஆணையம் 1950 ஜான்வரி 25 உருவாகியிருக்கும். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் உருவான நாள் தான் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ தேர்தல் ஆணையம் உருவான நாள்னு கேட்டாங்கன்னா ஜான்வரி 25, இயர் கேட்டால் 1950, சரிங்களா? இது எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள்லாம் எப்போ உருவாச்சு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒரு ஜிகேல கூட இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுருவாங்க, சரிங்களா? இது போக தேர்தல் ஆணையம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 இந்தியாவில்
கிட்டத்தட்ட ஒரு 9-லிருந்து 10 மாநிலங்கள், 10 மாநிலங்கள் பொதுவாக சொல்கிறாங்க. அந்த 10வதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ வந்து யூனியனாக இருக்குது, சரிங்களா? அதனால் இதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாநிலங்களில் தேர்தல் வந்து நடக்கப்போகுது. இந்த தேர்தல் ஃபுல்லாமே தேர்தல் ஆணையம் தான் ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பணிகள் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையத்தை சம்மந்தப்பட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா விவிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டிருப்பாங்க, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இது கேட்டிருக்காங்க. அதனால் இதுவும் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு சாதாரண கொஷின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் நடந்த சமீபத்திய நிகழ்வுகள் இதை வச்சு இவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க, குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரி நிறைய நடந்திருக்கு. சில மாநிலங்கள்லையும் தேர்தல், உதாரணத்துக்கு குஜராத், ஹிமாச்சல், இப்போ ரீசெண்டாக திரிபுரா, மேகாலயா, இங்கே ஃபுல்லாமே தேர்தல் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது ஒரு காரணம். தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினர்கள் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தலைமை தேர்தல் அதிகாரி, மிச்ச 2 பேர் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அதில் வந்து ரீசெண்டாக அருண் கோயல்னு சொல்லி ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருப்பார். இவரை நியமனத்தில் வந்து கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்துச்சு, இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஹெட்லைன்ஸாக வந்துச்சு. அதனால் இதோடைய எதிரொலி தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி பேப்பர் படிக்கிறப்ப என்ன ஹெட்லைன்ஸ் இருக்கோ அந்த ஹெட்லைன்ஸை வச்சு நம்ம ஜிகே நம்ம சேர்த்து படிச்சிட்டோம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், பெரிய கஷ்டமே கிடையாது, சரிங்களா? ஓகே, அடுத்தது ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம், நேஷ்னல் டூரிசம் டே, சரிங்களா? இது வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டே. அதே மாதிரி இந்த சுற்றுலாவை வச்சு சர்வதேச அளவில் ரொம்ப முக்கியமான அமைப்பு ஐநாவை சார்ந்திருக்கிறவங்க WTO, வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். WTOவில் இன்னொன்று இருக்குது, அது வந்து ட்ரேடு, உலக வர்த்தக அமைப்பு, அதுவும் WTO தான், சரிங்களா? அதனால் இது நம்ம பார்க்க போகிறது WTO, வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த WTO, WHO இந்த அமைப்போட லொக்கேஷன்லாம் மெயினாக வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த சுற்றுலான்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கிற நாடுகள் நிறையா இருக்காங்க உலக அளவில். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்லாம் வந்தப்போ சுற்றுலா வந்து பொதுவாக முடங்கிருச்சு. இன்றைக்கி இந்தியா ஒட்டியிருக்கிற பக்கத்து நாடு இலங்கை வந்து ஒரு கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமே என்ன சொல்கிறாங்க, டூரிசம், சரிங்களா? ஏன்னா இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க, நம்ம இந்தியாவுக்கு நிறையா வராங்க. அப்போ ஒரு அப்டேட் எடுக்கிறாங்க, இந்தியாவில் வந்து எங்கே அதிகமாக வராங்கன்னா நம்ம தமிழ்நாடு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் வந்து சுற்றுலா பயணிகள், NRI, உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், அப்புறம் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வராங்க, சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து வரலாற்று சிற்பங்கள் நிறையா இருக்குது, முக்கியமான கோயில்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு வராங்க. அப்போ இந்த மாதிரி டூரிசம் சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கிற நாடுகள், உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், மலேசியா எடுத்துக்கலாம், நிறைய நாடுகள் இருக்காங்க, சரிங்களா? அதனால் இந்த டூரிசம்ன்றது ஒரு முக்கிய பங்காக உலக அளவில் இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த டேஸ் வந்து நல்லா படிங்க, பொதுவாக டூரிசத்தை பற்றியும் நல்லா கொஞ்சம் படித்து வைங்க, ஓகே? இதுக்கடுத்தது ஜனவரி 29 உலக தொழுநோய் தினம், வேர்ல்டு லெப்ரசி டே, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 11-17 இது வந்து ஒரு வீக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மந்தில் இது ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தினம், அதாவது நேஷ்னல் ரோடு சேஃப்டி டே, சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு எடுத்துரைப்பாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம அதிவேகமாக வந்து நம்ம பைக் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடணும், ஸோ கார் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடணும், இந்த மாதிரி விழிப்புணர்வு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்க ஓவரால் இந்தியா ஃபுல்லாக. இது வந்து ஜனவரி 11-17 இந்த 2023 ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக டேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த டேஸை பற்றி ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருக்கேன், நான் டீட்டெயிலாக பாயிண்ட்ஸ் நான் எதுவுமே நான் சொல்லலை உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு டேஸ் எடுத்தாலே நம்ம 1/2 hour பேசலாம், சரிங்களா? அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு டேஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு செலக்டிவாக நான் கொடுத்துருக்கேன், இது ஃபுல்லாக நல்லா படிங்க. இது போக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், ரீசெண்டாக ஒரு டேனா அந்த டேக்கான தீம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அது வந்து நம்ம எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஜனவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக
ஒரு தீம்னு சொல்லி கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதே நீங்கள் மார்ச் மந்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இந்த மாதிரி டேஸில் வந்து நிறையா முக்கியமானது இருக்குது. சரிங்களா, மார்ச் 21 பார்த்தீங்கன்னா காடுகள், 22 பார்த்தீங்கன்னா வாட்டர். இதோடைய தீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி தீம் தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. June 5 இருக்கிற டே இதனா சுற்றுச்சூழல் தினம், இதோடைய தீம் என்ன? June 21 சர்வதேச யோகா தினம், யோகாவோடைய தீம் என்ன? இதோடைய மைய கருத்து என்ன சொல்லுது? இந்த மாதிரி தான் மெயினாக கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம டேஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகலாம். ஓகே, அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், January 1 இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதில் முக்கியமானது மட்டும் நம்ம செலக்டிவாக நம்ம பார்ப்போம். சரிங்களா, நம்ம டாபிக்கோட ஹெட்டிங் வந்து January 1. ஒவ்வொரு ஆண்டும் January 1 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் அமைதிக்காக அமைதி தூதுவனாக செயல்படுற அமைப்பு இந்த ஐநா, ஐக்கிய நாடுகள் அவை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சரிங்களா, இந்த ஐநா சபை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் January 1 Non-PM சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குது. Non-PM Non-Permanent Members, அதாவது தற்காலிக உறுப்பு நாடுகள். இந்த தற்காலிக உறுப்பு நாடுகள் இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் January 1 வரப்ப 5 நாடுகள் வந்து மெம்பராக இணைவாங்க. சரிங்களா, அப்போ January 1 இவங்க பதவி இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2023 January 1 இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த நாளில் பதவி இருக்கிற இந்த 5 நாடுகள் இவங்க எப்போ வரைக்கும் இருப்பாங்கன்னா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஐநாவில் Non-PM போஸ்ட்டில் ஒரு நாடுகள் சேர்றாங்கன்னா அவங்களோட பதவிக்காலம் 2 ஆண்டுகள். ஏன்னா ஐநாவில் பாதுகாப்பு அவை, அதாவது ஐநாவில் மொத்தம் 6 அவைகள் இருக்குது, 6ல முக்கியமானது இந்த பாதுகாப்பு அவை. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் 15 நாடுகள் இருப்பாங்க. சரிங்களா, அந்த 15 நம்ம 2 பிரிச்சுக்கிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 5, இன்னொன்று 10. இந்த 5 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து PM, அதாவது பெர்மனண்ட் மெம்பர்ஸ், இவங்க வந்து நிரந்தரமாக அங்கே தான் இருப்பாங்க. சரிங்களா, அப்போ இந்த 5 யாருன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் கூட, ஏசி ஃப்ரீ. சரிங்களா, ஏசி ஃப்ரீ தான் வந்து G5, வல்லரசு நாடுகள், P5 எல்லாத்துக்குமே இந்த ஏசி ஃப்ரீ தான். சரிங்களா, அப்போ WE போட்டுறக்கூடாது, நான் சொல்கிறேன் ACFRE. சரிங்களா, அப்போ ஏன்றது என்னென்னா அமெரிக்கா, சீன்றது சைனா, எஃப்ன்றது ஃப்ரான்ஸு, அடுத்து ஆர்ன்றது ரஷ்யா, அதுக்கப்புறம் ஈன்றது இங்கிலாந்து. சரிங்களா, WE வந்துடக்கூடாது, சிங்கிள் ஏ தான். இதுதான் வந்து வல்லரசு நாடுகள், இவங்களுக்கான இந்த ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. அப்போ இவங்க பெர்மனண்ட், இதை தான் என்ன பண்ணுறாங்க உலக நாடுகள் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த 5-10 மாற்றுங்க. சரிங்களா, ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மாற்றிட்டாங்க, ஆனால் ஐநா சபையில் இந்த PM மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. சரிங்களா, நம்ம குறிப்பாக நம்ம இந்திய நாடு வல்லரசு நாடாக வரதுக்கான தகுதிகள் எல்லாமே இருக்குது, ஆனால் இந்தியாவை அங்கீகரிக்க மாட்டுறாங்க. குறிப்பாக ஆசிய நாடுகளில் சைனா இருக்காங்க. சரிங்களா, ஏன்னா சைனாவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துடுவோம், அது வந்து அவங்க விரும்பலை, ஏன்னா G5 சைனாவும் இருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த G5 நாடுகள் அல்லது ஐநாவில் உறுப்பினர் இருக்கிற முக்கியமான நாடுகள், அவங்க நம்ம இந்தியாவுக்கோ இந்தியாவோட பிரதிநிதிகள் உலக நாடுகளுக்கு போகிறப்ப இந்த கோரிக்கையை என்ன பண்ணுவாங்க, மெயினாக முன்வைப்பாங்க, எங்களை வந்து அங்கீகரிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு ஆதரவுகள் நிறையா தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வாய்ப்பு நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது. கிடைச்சாலும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த 5 மாறும். சரிங்களா, அப்போ இந்தியாவோட சேர்த்து இன்னும் சில நாடுகள் உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இன்னும் நிறைய நாடுகள் இருக்காங்க. சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், ஜெர்மன் இருக்காங்க, கனடா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான நாடுகள் நிறையா இருக்காங்க. நீங்கள் இந்த G20 எடுத்து படிங்களேன், G20 பணக்கார நாடுகள், பெரிய பெரிய நாடுகள் தான் உள்ளே இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ இவங்க தான் P5. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா Non-PM. Non-PMல 10 நாடுகள் இருப்பாங்க, ஒரே நேரத்தில் 10 நாடுகள் சேர மாட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், January 1 ஒவ்வொரு ஆண்டும் January 1 வரப்ப 5 நாடுகள் சேருவாங்க. அப்போ இந்த வருஷம் 5 நாடுகள்னா அடுத்த வருஷம் 5 நாடுகள். அப்போ இதில் Non-PM போஸ்ட்டில் ஒரு நாடு சேர்றாங்கன்னா இவங்களுக்கான பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். அப்போ இந்த வருஷம் 2023 January 1 இந்த நாளில் 5 நாடுகள் சேர்றாங்கன்னா இவங்களுக்கான பதவிக்காலம் 2024 December 31 வரப்ப முடிவுக்கு வந்துடும். சரிங்களா, இதே மாதிரி தான் நம்ம இந்தியா ஐநாவில் Non-PM போஸ்ட்டில் 8 முறை இருந்திருக்காங்க. சரிங்களா, கடைசியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியம். கடைசியாக இருந்தது 2021 January 1 2022 December 31 வரைக்கும் இந்தியா இருந்தாங்க. இந்தியாவுக்கான பதவிக்காலம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. சரிங்களா, அதனால் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. பாதுகாப்பு அவை பற்றி நான் ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், மெயினாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற
விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த ஐநாவில் இப்போ ஜாயின் பண்ண அந்த அஞ்சு நாடுகள் யார் யார் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்வடார், ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், சுவிட்சர்லாந்து, சரிங்களா. இந்த அஞ்சு நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2023 ஜான்வரி 1 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா அப்போ போன வருஷம் அதாவது 2022 ஜான்வரி 1 ஒரு அஞ்சு பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2023 டிசம்பர் 31st முடிஞ்சிடும். இன்னைக்கு அதாவது இந்த ஜான்வரி 1, 23 சேர்ந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் முடியும். அப்போ என்னன்னா உங்களுக்கே புரியும், ரொட்டேஷனில் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, 2022 அஞ்சு பேர் வந்து சேர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் கடைசியில் முடிஞ்சிடும். அப்போ இந்த வருஷம் அஞ்சு பேர் சேர்றாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படியே பாருங்க, அப்படியே ரொட்டேஷனில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 10 பேர் ஐநாவில் நான் பிஎம் போஸ்ட்டில் எப்போவுமே இருப்பாங்க, சரிங்களா. அப்போ ஏற்கனவே இருக்கிற அஞ்சு நாடுகள் பார்த்தீங்கன்னா அல்பேனியா, பிரேசில், கபான், கானா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சரிங்களா, ஐக்கிய அரபு அமீரகம், இவங்க ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ ஸோ P5 சொல்லிட்டேன், அதே மாதிரி இப்போ நான் பிஎம்மாக இருக்கிறவங்களும் நான் என்ன பண்ணுறவங்கலாம் சொல்லிட்டேன், சரிங்களா. இது ஐநாவில் அந்த ஆறு அவைகளில் முக்கியமானது இந்த பாதுகாப்பு அவை. இதை பற்றி ஃபுல்லாக பாருங்கள். இது போக அந்த ஆறு அவைகள் ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்தியா ஐநா சபையில் இப்போ வரைக்கும் இருக்கிற முக்கியமான பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பிஎம் போஸ்ட்டில் போன 31st அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது போக இருக்கிறது ECOSOC, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில். இதில் போன வருஷம் அதாவது 2022 ஜான்வரி 1 2024 டிசம்பர் 31st வரைக்கும் இந்தியா உறுப்பினர். ஆனால் இதில் ஒரு நாடு சேர்றவங்க 3 தான் இருப்பாங்க, சரிங்களா. அதில் 2 இதில் 3 இது போக பார்த்தீங்கன்னா UNHRC, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐக்கிய நாடுகளோட மனித உரிமைகள் ஆணையம், இதுலேயும் போன 2022 ஜான்வரி 1 இந்தியா சேர்ந்தாங்க. 24 டிசம்பர் 31st வரைக்கும் இந்தியாவுக்கு பதவிக்காலம் இருக்குது. இதுலேயும் ஒரு நாடுகள் 3 உறுப்பினராக இருப்பாங்க. இது வந்து இந்தியா ஐநாவில் இருக்கிற முக்கியமான பதவிகள் சொல்லியிருக்கேன். இது போக நிறையா இருக்குது, சரிங்களா. ஜென்ரலாக ஐநா பற்றி நல்லா படிக்கணும், சரிங்களா. எப்போனாலும் ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. சமீபத்தில் ஐநாலேருந்து எனக்கு தெரிஞ்ச கொஷினே வந்த மாதிரி தெரியல. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமில் கொஷின்ஸ் வரும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்புறம் நல்லா படித்தாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பார்க்கப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா அணு உலை பரிமாற்ற பட்டியல், அதாவது எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ், அதாவது இந்த அணு உலைகள் பற்றிய ஒரு பரிமாற்றம். ஏன்னா இன்னைக்கு அணு உலை தான் ஒவ்வொரு நாடுகள்லேயும் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக மின்சாரங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்த மின்சார பற்றாக்குறை ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்குது. அப்போ இந்த அணுவை வச்சு என்ன பண்ணுறாங்க, மின்சாரம் வந்து அதிகமாக உருவாக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, அணுமின் நிலையங்களுடைய எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு வராங்க, சரிங்களா. அதையும் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஐநாவை சார்ந்து IAEA சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி கழகம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வியன்னாவில் இதோடய ஹெட் ஆஃபீஸ் கூட இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த அணு உலைகள் இந்த பரிமாற்றம் என்னென்னா, ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைகள் நிறையா வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் பண்ணுறாங்க, ரெண்டு நாடுகளுக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மலாகவே ஒரு அட்டாக் பண்ணாலே அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பகுதிகள் வந்து கொஞ்சம் பாதிப்படையும். இதே வந்து அணுமின் நிலையத்து மேலே ஒரு குண்டு உழுகிறப்ப என்னாகும்னா இன்னும் பாதிப்பு வந்து அதிகமாகும். அதனால் இந்தியா வந்து பாகிஸ்தானையோ பாகிஸ்தான் இந்தியாவோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த அணுமின் நிலையத்தின் மீது எந்த விதமான தாக்குதல் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த ஒப்பந்தம் வந்து மெயினாக சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும். அப்போ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜான்வரி 1 இந்த நாளில் அணு உலை குறித்த பரிமாற்றங்கள் எந்தெந்த நாடுகள் மேற்கொள்கின்றன கேட்டாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் நம்ம மெயினாக சொல்லலாம். அப்போ இதற்கான அக்ரிமெண்ட் எப்போ பண்ணுறாங்கன்னா 1988 டிசம்பர் 31st பண்ணுறாங்க. இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் அதாவது அமல்படுத்துனாங்கன்னா 1991 ஜான்வரி 27 வந்து அமல்படுத்திட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தது எந்த நாளில் இருந்துன்னா 1992 ஜான்வரி 1. அப்போ இந்த ஜான்வரி 1 இந்தியாவும் பாகிஸ்தானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இது எந்த இயர்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா 1992, சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸில் 2023 ஜான்வரி மந்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜான்வரி மந்தில் டேஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஜான்வரி 1 இதே 23 இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நம்ம ஓனாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த கிளாஸ் நம்ம சந்திப்போம். அடுத்த கிளாஸ் நம்ம நிறைய கண்டபேஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, தேங்க்யூ.